ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா பாதிப்பு உலகம் முழுவதும் முடங்கி போயிருக்கிறது. இந்தியா 50 நாட்களை கடந்திருக்கிறது இந்த ஊரடங்கில். பல மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸ், பல மாநிலங்களில் இருக்கிற மைக்ரன்ஸ் ஒர்க்கர், அதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பலரை மீட்டு கொண்டு வர பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இங்கே இருக்கிற மைக்ரன்ஸ் ஒர்க்கர் இந்தியாவில் சாலை மார்க்கமாகவே நடந்து சென்ற காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய நீட்சியாக பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்தியர்களை மீட்க இப்போ ஏர் இந்தியா விமானத்தின் மூலம் அழைத்து வர நிறைய ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நிறைய பேரை அழைத்து வர இலவச டிக்கெட், விமான டிக்கெட்டை வந்து அங்கே இருக்கிற பிரபல நடிகர், மலையாள சூப்பர் ஸ்டார், மெகா சூப்பர் ஸ்டார் மம்முட்டியும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பிரபல தொலைக்காட்சியான கைரளி தொலைக்காட்சி இணைந்து 1000 இலவச டிக்கெட்டுகளை கொடுக்க ஏற்பாடு செய்திருக்காங்க. இதற்கான ஒரு அறிவிப்பை கைரளி தொலைக்காட்சியினுடைய இயக்குநராக இருக்க ஜான் பிரிட்டஸ் வந்து அறிவித்தார். நடிகர் மம்முட்டியின் தலைமையில் அங்கே ஒரு திட்டமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க, கைரளி கைகோர்த்தல் அப்படின்ட்டு. அதாவது கைரளி ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக முதற்கட்டமாக 1000 டிக்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அங்கு வளைகுடா நாடுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் 1000 தொழிலாளர்களுக்கு இந்த இலவச டிக்கெட்டுகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த 1000 விமான டிக்கெட்டுகள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, மிகவும் பின்தங்கிய 1000 பேரை செலக்ட் பண்ணி இந்த டிக்கெட்டுகள் அவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. இந்த டிக்கெட்டினுடைய மதிப்பு குறைந்தது 15,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கைரளி கைகோர்த்தல் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுடைய இரண்டாம் கட்ட நோக்கமாக என்ன பண்ணியிருக்காங்க, பலருடைய உதவிய அந்த கைரளி கைகோர்த்தல் மம்முட்டியின் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு வந்து உதவிகள் வந்து கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அமீரகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய வணிகர்கள், இந்தியாவின் சில வணிகர்கள் கூட இதற்காக உதவி செய்ய தயாராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மம்முட்டியின் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த கைரளி கைகோர்த்தல் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக இன்னும் பல தொழிலாளர்களை மீட்டு கொண்டு வர உதவிகள், இன்னும் சில நூறு தொழிலாளர்களுக்கு உதவி செய்ய இந்த திட்டம் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான ஆளும் இடது ஜனநாயக முன்னணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் தென்னிந்தியாவின் பிரபல சேனல் தான் இந்த கைரளி தொலைக்காட்சி. இந்த கைரளி தொலைக்காட்சியின் தலைவராக மம்முட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது.